எந்த பக்கம் திரும்பினாலும் அம்பானி வீட்டு வெட்டிங் வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே என்னங்க மனசில் ஃபீல் பண்ணுறீங்க? சில பேர் வந்து கடுப்பு, எரிச்சல், பா இவன் வந்து பாரு நாம சீன் போட்டு ஏமாத்துறான் பாரு, இவன் அதுக்கு பண்ணியிருக்கலாம் இதுக்கு பண்ணியிருக்கலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா அவங்கவ கழுவி கழுவி ஊற்றினிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு பணக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செலவு பண்ணும்போது பணம் இல்லாதவங்க கிட்ட அந்த ஒரு ஃபீலிங் காமனாக வரும். அப்போது நிறைய பேர் திட்டுவாங்க. அப்போது பணக்காரங்களை நம்ம திட்டலை, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பணத்தை திட்டுறோம். பணம்ன்றது மகாலட்சுமி நம்ம கலாச்சாரத்தில். அப்போது நீங்கள் பணக்காரங்களை திட்டலை, மகாலட்சுமியை திட்டுறீங்க. அவங்க கர்ம வினை பிரகாரம் அவங்க சம்பாதிச்சே ஆகணுங்க, வேறு வழியே கிடையாதுங்க. அவங்க வேணான்னு சொன்னால் கூட பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க, அது அவங்க கர்மாவில் இருக்குது. நம்ம கர்மாவில் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் வாழ்க்கை நடக்க போகுது. அதனால் அடுத்த தடவை இது மாதிரிலாம் பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள கழுவி கழுவி ஊற்றி தப்பாக பேசுகிறதுக்கு பதிலாக பணக்காரங்களை நீங்கள் பார்க்கும்போது, பா எங்கேயோ கர்ம வினையில் இவனுக்கு இருக்குப்பா, நம்ம என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பணக்காரங்களை வாழ்த்த ஆரம்பிங்க, பணத்தை வாழ்த்த ஆரம்பிங்க. மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி ஆட்டோமேட்டிக்காக வருவா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.